சுந்தர் பாபு வந்து கிட்டத்தட்ட நான் இவரை ஆஃப்டர் 51 இயர்ஸ் பார்க்குறேன். ஏன்னா நான் 14 இயர்ஸ் இருக்கும்போதே ஆர்ட் கிளப்னு ஒன்று இருந்தது. ஸோ அங்கே படிக்கச்சே இட்ஸ் அ வீக்கெண்ட், ஒரு வெட்னஸ்டே ஒரு நாள், அப்புறம் வந்து ஃப்ரைடே ஒரு நாள் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸுக்கு அட்டன் பண்ணும்போது இவங்கெல்லாம் பெரியவங்க அப்போ. அப்போ நான் தான் சின்ன பையன், அங்கே அங்கே இருக்கிறது அந்த கிளப்லேயே சின்ன பையன். ஸோ அதனால் என்ன வந்துன்னா, இவரும் இன்னொருத்தர் வர்மா, ரெண்டு பேர் பாலு, மூணு பேர் வந்து காம்போசிஷன் எப்படி பேப்பரில் எப்படி கட் பண்ணுறது, ஆப்ஸ்ட்ராக்ட் எப்படி கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து நான் நிஜமாகவே வந்து பேசிக்ஸை வந்து இவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். அண்டு இட்ஸ் அ நைஸ் திங் டு சி ஆல் இஸ் பெயிண்டிங்ஸ், ஆல் இஸ் ஒர்க்ஸ் இட் ஒன் ஸ்டெச் அண்ட் தே ஜஸ்ட் பியூட்டிஃபுல். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சுமதி மேடம் வந்து நம்மளோட டிராயிங் இது ஆர்ட் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பூர்ணிமா மூலமாக கேட்டாங்க. சரி, முதல்ல அப்பான்ட்டாங்க, அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி அப்பா மாதிரி தான் மாமனார். ஸோ டிராயிங் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ரசித்து பார்த்துட்டு போகலான்னு வந்தால் நிறைய விஷயத்தில் மிரட்டிட்டார். டிராயிங் மட்டும் பண்ணாமல் அதை முதல்ல அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னென்ன, யாராவது ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் படித்து பழகி வரணும், அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவரே வந்து இதை கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து அது பெரிய சமாச்சாரம். எல்லோரும் அப்படி நினச்சா கூட எல்லோரும் வராது எல்லாத்துக்கும். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் வரும். ஸோ அவரே அந்தளவுக்கு தன்னை தயார் பண்ணிட்டாருங்கிறது ரொம்ப பெரிய இதாக விஷயமாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஒரு திடீர்னு எக்ஸசைஸ் யோகா அதை பார்த்துன்னு பயமாகி போச்சு எனக்கு. இந்த வயசுக்கு அவர் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஹெல்த்தை எப்படி வச்சுக்கிறது, எப்படி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து எங்களை மாற என்ன மாதிரி என்ன இன்னும் அடுத்து அவங்க பேரன்லாம் இருந்தாங்க இங்கே சின்ன குழந்தைகளாக, அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது, ஏன்னா இப்படி அவர் தாத்தா இப்படி பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தாலே அதே ஒரு இன்ஸ்பயர் ஆகும் அவங்களுக்கு, நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய டானிக் மாதிரி உற்சாகமாக அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவர் நல்ல ஒரு ரசிகனாக இருக்காருங்கிறத அதையும் பார்த்தேன். ஏன்னா பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலேன்னு பாட்டு பாடினார். அந்த பாட்டு எவ்வளோ தூரம் மனசில் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒய்ஃப் எந்த அளவுக்கு அவங்க இன்வால்மெண்ட்னு சொன்னாங்க. ஒன்று, அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பிடிக்காது, என்னை என்கரேஜ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். யாருமே இப்போ நானும் அதே மாதிரி தான், வீட்டில எல்லாம் வந்து சினிமா நாடகம் அப்படின்னு சொன்னாலே பெல்ட்டு கழட்டிட்டு தான் வருவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு அடியும் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அந்த கலை அப்படிங்கிறதுல வந்து ஒரு அது உள்ளே அது ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா என்ன கட்டுப்பாடு வச்சாலும் அது வந்து அதை தாண்டி தான் மறுபடியும் உள்ளே சுற்றிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி நான் நிறைய பேர்த்த பாட்டுருக்கேன், பெரிய டாக்டர்ஸாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து சினிமாவை நினச்சி அதில் வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டெல்லாம் பேசும்போது அந்த ஃபீலிங், அந்த ஆதங்கம் வந்து நல்லா தெரியும். என்னென்னா வீட்டில் படின்னு சொன்னதுக்காக அவங்க வேறு வழி இல்லாமல் படிச்சுருக்கேன், இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி வச்சுருக்கேன் யாருக்காகன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து மெட்ராஸுக்கு ஓடி வந்தவர் வந்து அடித்து கூப்பிட்டு போய் மறுபடியும் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சுட்டாரு. இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி வர முடியலையே அப்படின்னு சொல்லி போனோம். அந்த மாதிரி ஆர்ட்டுங்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஒரு கலை அப்படிங்கிறது எதாக இருந்தாலும் சரி, பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சினிமா கதை எழுதுறதோ டைரக்ஷன் பண்ணுறது எதாக இருந்தாலும் சரி, அந்த முழு ஈடுபாடு ஒரு லைஃப்பு ஒரு தவம் மாதிரி அது மனசுக்குள்ளே இருந்தால் தான் அதில் வந்து ஷைன் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து தானாகவே அது கற்றுருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு சமாச்சாரம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்ததில் அந்த பெயிண்டிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்சனல் ஹேபிட்ஸ் என்ன, எப்படி இருப்பார் என்னங்கிறதெல்லாம் வந்து சொல்ல சொல்ல அதெல்லாம் வந்து ஒரு நல்ல லெசன் மாதிரி இருந்தது. ஸோ சுமதி அவர்கள் வந்து அவரும் தர்மாவா தர்மா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப உபயோகமான ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பொக்கிசமாக, ஏன்னா யாரு காமிச்சாலும் எப்போ காமிச்சாலும் அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா
சொல்லுவாங்களே நோ கிரியேஷன் வித்தவுட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இதை பார்க்கும்போது டக்குன்னு ஒரு எனர்ஜியாக ஆக நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு உற்சாகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இதை பார்த்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அண்ட் ஐ எம் ரியலி ஆனர்டு. இவ்வளோ ஒரு கிரேட் பர்சன் பார்க்க போகிறோம் நினைக்கவே இல்லை. சுமதி கூப்பிட்டாங்க இது ஒரு பெயிண்டிங் பாடணும் என் ஃபாதர் இன் லான்னு. பட் ஐ வாஸ் அமேஸ்ட் அண்ட் ரியலி ஆனர்டு. 85 வயசு 86 நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போல்லாம் வயசே ஒரு கரல்ல உங்களை பார்த்து ரியலி இன்ஸ்பயர்டு. இனி இந்த 60 வயசு நான் கூட ஐயோ எனக்கு 62 ஆக போகுது அப்படின்னு அதெல்லாம் இப்போ ஒரு காரணமே கிடையாது. இனிமே ஐ திங்க் வி ஆர் ஆல்வேஸ் யங். அதுவும் உங்களுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே இன்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு பெயிண்டிங்கும். அதுவும் நீங்களாக கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ணிங்கன்னா தட் இஸ் ரியலி கிரேட். ஐ திங்க் வி ஹவ் மெட் அ கிரேட் பர்சன் அண்ட் வி தேங்க் சுமதி ஃபார் கிவிங் திஸ் ஆனர் டு அஸ். தர்மா அண்ட் சுமதி அண்ட் லவ்லி திங்க் இவ்வளோ அழகாக ஒரு ஃபிலிம் பண்ணி அது ஒரு சினிமா மாதிரி காமிச்சிருக்கீங்க. அதில் வந்து எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சு 3 o'clock எழுந்திரிச்சு யோகாலாம் பண்ணணும் அப்படின்னு பெயிண்டிங் மட்டும் இல்லை. ஐ திங்க் பெயிண்டிங் பிகாஸ் யூ ஹாவ் த கிரியேட்டிவிட்டி இன் யூ. ஐ திங்க் வி வுடன் சேவ் ஆர்டிஸ்ட் இஸ் பிஹைண்ட் யூ ஆல்சோ. தட் கிரியேட்டிவிட்டி ஹேஸ் கம் அவுட் ஸோ வெல். அதனால தான் அது யோகா அண்ட் ஆல். ஐ திங்க் வி ஆர் ஆல் இன்ஸ்பயர்ட் அண்ட் டெஃபினெட்லி வி வில் லேர்ன் அண்ட் ஃபாலோ யுவர் ஃபுட் பிரின்ஸ் அண்ட் வி ஐ தேங்க் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு மீ. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் வி ஆர் ரியலி இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ ஸோ மச்.